வணக்கம், நான் அசோக்ராஜ். இது வரையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் கூலிங் டவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் ஃப்ளோ பட்டன் வச்சு இது பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூலிங் டவர் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் ஃப்ளோ கூலிங் டவர், இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது. இன்னொன்று வந்து கவுண்டர் ஃப்ளோ கூலிங் டவர் அப்படி இருக்குது. கவுண்டர் ஃப்ளோ கூலிங்னு சொல்லிட்டு இன்னொரு டைப்ஸ் ஆஃப் கூலிங் டவர் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கும்போது கிராஷ் ஃப்ளோ கூலிங் டவர், ஏன் வந்து கிராஷ் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் அப்படின்றத பற்றி தான், அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஒரு டயக்ராம் வந்து போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ அதுக்கு முடிய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, ஸோ இப்போ சி இது இது கூலிங் டவர் சரிங்களா. இது கூலிங் டவரில் டாப்பில் வந்து ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த ஃபேன் வந்து ஒரு ஆக்சுவல் ஃபேனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து சென்டிஃபிகல் ஃபேனாக இருக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வாட்டர் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஐ மீன் வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் உள்ளே இந்த பக்கம் டாப், எப்பயுமே வந்து ஹாட் வாட்டரோட என்ட்ரி வந்து டாப் தான். ஸோ ஹாட் வாட்டர் வந்து டாப்பில் வந்து இறங்கும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் இந்த ஹாட் வாட்டரோட வந்து உள்ள என்ன ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கிராவிட்டி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து அப்படியே கீழே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஐ மீன் கீழே வந்து வர ஆரம்பிக்கும். இது என்ன இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில் மெட்டீரியல்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஹீட் சர்ஃபேஸ் ஏரியா இதுதான், இதான் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஏரியானா ஹீட் சர்ஃபேஸ் இல்லை, ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஏரியா வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் வந்து இதுதான் சரிங்களா. ஹீட் டிரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் இதுதான், இது வந்து ஃபில் சர்ஃபேஸ்ன்னுவாங்க, இல்லைனா ஃபில் மெட்டீரியல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபில் இருக்கு, இங்கே ஒரு ஃபில் மெட்டீரியல் இருக்கு சரிங்களா. ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ், இங்கே ஒரு சர்ஃபேஸ், இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ வர வாட்டர் இது வழியாக உள்ளே வந்துட்டு, ஸோ அப்படியே இங்கே இங்கே இந்த வழியாக வந்து அப்படியே கீழே இறங்கி திரும்பி கீழே இந்த இடத்துல வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ கீழே கலெக்ட் ஆகிடும் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து கலெக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு வாட்டர் கலெக்ஷன் யூனிட்டு, மேலே ஹாட் வாட்டர், கீழே கோல்டு வாட்டர். ஸோ எப்படி இந்த இடத்துல ஹாட் வாட்டர் திடீர்னு கோல்டு வாட்டராக மாறுது அப்படின்னா, இந்த ஏர், ஸோ இங்கே ஆல்ரெடி இந்த ஃபேன் இருக்கிறதால ஃபேன் சக் பண்ணும். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏரை வந்து சக் பண்ணிட்டு, சக் பண்ணி இதில் உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவாப்ரேட்டிவ் கூலிங் வந்து நடக்குது, எவாப்ரேஷன் நடக்கும். ஸோ எவாப்ரேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில வாட்டர் கூட வாட்டர் அண்ட் ஏர் இன்கான்டாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும், ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கிற ஹீட் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு மேலே வந்து போயிடும். ஸோ அப்போ இந்த ஏர் வந்து போகிற ஏர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் ஏராக வந்து இருக்கும் சரிங்களா. வார்ம் வித் மாய்ஸ்ட் ஏராக வந்து வெளியில் வந்து உங்களுக்கு போகும். ஸோ அதனால தான் அந்த ஹாட் வாட்டர் அப்படியே மேலே இங்கேருந்து கீழே வந்து அப்படியே கொஞ்சமாக வரும்போது அப்படியே கோல்டு வாட்டராக வந்துட்டு இந்த இடத்துல வந்து வருது. இந்த கோல்டு வாட்டர் திருப்பி உங்களுடைய பில்டிங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, திருப்பி உங்கள் பில்டிங்கில் இருக்கிற ஹீட் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அந்த ஹாட் வாட்டர் உள்ளே வரும். ஸோ இந்த சைக்கிள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ஏன் இந்த கிராஷ் ஃப்ளோ கூலிங் டவர் நம்ம சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரோட டைரக்ஷன் ஹரிசாண்டல் டைரக்ஷன், ஏர் மூமெண்ட் வந்து ஹரிசாண்டல் மூமெண்ட். ஆனால் வாட்டரோட மூமெண்ட், வாட்டர் எங்கள் டாப்லேருந்து, ஐ மீன் டாப்லேருந்து வாட்டர் நோக்கி வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெர்டிகலாக இருக்குது. ஸோ வாட்டர் ஃப்ளோ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகல் டைரக்ஷன். ஸோ இந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆகுறது, இந்த ஏர் வாட்டர் கான்டாக்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபில்லில் அதை வந்து இப்படி வந்து ஆகுது, கிராஸில் வந்து கான்டாக்ட் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி செக்ஷன், அதாவது ஏர் ஃப்ளோ மூமெண்ட் வந்து கிராஸ்லையும் வாட்டர் ஃப்ளோ மூமெண்ட் வந்து வெர்டிக்கலையும் நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிராஸ் ஃப்ளோ கூலிங் டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. கிராஸ் ஃப்ளோ கூலிங் டவர், ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக, அதாவது வெர்டிக்கலாக வர்றதுக்கு ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் பாஸ் பண்ணி போகுது, ஃபில்லை பாஸ் பண்ணி போகுது. ஸோ அந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா கிராஸ் ஃப்ளோ கூலிங் டவர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஈவன் எல்லா கூலிங் டவருமே வந்து உங்களுக்கு பர்பஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணணும், ஐ மீன் நீங்கள் வந்து அந்த வாட்டர் டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதுதான் வந்து எல்லா கூலிங் டவரும் வந்து செய்யுது. ஈவன் கிராஸ் ஃப்ளோ கூலிங் டவர் வந்து என்னன்னா, இங்கே இருக்கிற வெளியில் இந்த ட்ரை ஏரை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இருக்கிற ட்ரை ஏரை அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து டாப் வழியாக போய் எடுத்துகிட்டு போகுது. போகிறதுல வாட்டர் கான்டாக்டை வந்து இந்த ஃபில் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஃபில்ல வர அந்த வாட்டர் வந்து இன்கான்டாக்ட் ஆகி, ஸோ எவாப்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் எவாப்ரேட்டிங் கூலிங் அங்கே நடந்து அதில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, ஒரு சில வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா
வேப்பராக வந்து எவாப்ரேட் ஆகுது. இன்னும் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் இருக்கிற ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு மேலே வந்து அந்த ஏர் ஏராக போயிடுது. மீதி இருக்கிற அந்த கோல்டு ஐமீன் அந்த அந்த வாட்டரில் இருக்கிற கோல்டு வாட்டர் வந்து கீழே கலெக்ட் ஆகுது. அந்த கலெக்ட் கலெக்டர் வாட்டர் நம்ம வந்து கலெக்ஷன் டேங்க்லேருந்து நம்மளுடைய ப்ராசஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம கிராஸ் ஃப்ளோ கூலிங் டவுன் சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வச்சுக்கிங்க, ஏர் ஃப்ளோ பேட்டர்ன் வந்து ஹரிசாண்டல், வாட்டர் ஃப்ளோ வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து எப்படின்னா உங்களுக்கு வெர்டிகலாக நடக்குது. இந்த மாதிரி நடக்கிற ப்ராசஸ் வந்து கிராஸ் ஃப்ளோ கூலிங் டவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ரெண்டாவது இந்த சின்ன ஒரு இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது நான் வந்து புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது இந்த பார்ட்ஸ்லாம் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஃபேனு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டு, இது வந்து ஃபில்லுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன் டேங்க்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதில் வந்து சி நான் வந்து ஒரு புரியறதுக்காக அந்த பக்கம் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இதில் வரையும் எல்லா வழியாகவும் வந்து உங்களுக்கு ஏர் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். அதோட அந்த அமைப்பு வந்து அந்த டைப்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு த்ரீ லெவல் ஐ மீன் உங்களுக்கு ஃபுல்லுவாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் உங்களுக்கு காமிக்கிறாங்க ட்ராயிங்கில் காமிக்கிறதுலாம் உங்களுக்கு அதெல்லாம் கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ மீன் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஒரு டைரக்ஷன்லேருந்து இது வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஏர் வந்து உங்களுக்கு உள்ளே இன்னாகிட்டு மேலே வந்து எக்ஸிட் ஆகும் சரிங்களா. அதாவது இருக்கிற ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வார்ம் ஏராக வந்து எக்ஸிட் ஆகும் சரிங்களா. ஸோ இதை பற்றி நான் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மூலம் சொல்லணும்னு இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல், இது எப்படி இருக்கணும், இந்த ஃபில் வந்து எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சில கேசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிஃப்ட் எலிமினேட்டர்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் வந்து இன்னும் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.